Hi students, this is Alex here. In the video, we have radius of illumination, that is Snell's window, this topic. Now, we will talk about two medium. One denser medium, one rarer medium. Suppose, if you have a denser medium, for example, water. This is air, that is a rarer medium. Now, one light ray in the denser medium, இப்ப rarer medium travel ஆகுதுன்னு வெச்சுக்கோங்க. சப்போஸ் இது இப்போ ஸ்ட்ரைட்டா இப்படி போகுது. இது ஸ்ட்ரைட்டா இப்படி போகும்போது இது 90 டிகிரில இருக்குல்ல அந்த ரெண்டு மீடியத்தோட செப்பரேஷன்ல, அதனால என்ன ஆகும் அப்படினா இது ஸ்ட்ரைட்டா இப்படி வந்துரும். ஏன்னா நார்மலா இப்படி தான் இருக்கும். அதனால இதோட ரேஸ் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா இப்படி வந்துரும். இதுவே ஒரு சம் अदर ஆங்கிள்ல இப்படி இன்சிடென்ட் ஆகுதுன்னு வெச்சுக்கோங்க. இப்போ நம்ம இங்க இருந்து இந்த இதான் நார்மல் லைன். இப்போ நம்ம முதல்ல இருந்து ரேவா போட்டோம். நார்மலா அதே லைன் தான் பெர்பெண்டிகுலரா இருக்கு. So, if you go to this place, this is the separation of the media. This is straight up, deviates away from the normal. So, this is the same. So, this is the same way. If we have a symmetric line, you can see this. This is the same way. This is the same way. Straight up, deviates away from the normal. So, this is the same. நாம அதே மாதிரி இன்னொரு ரே எடுக்க போறோம். இன்னும் ஃபர்தரா கொஞ்சம் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இன்கிரீஸ் பண்றேன். இன்னும் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ண பிறகு இது மாதிரி வரும். சோ இந்த பக்கம் வரும்போது அகைன் நமக்கு என்ன ஆகும்? இப்படி வரும். பட் ஒன்ஸ் அகைன் இந்த மீடியத்தோட செப்பரேஷன் இருக்கறனால இது டிவைட் அவே ஃப்ரம் தி நார்மல். ஃபர்தரா இது இப்படி வரும். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி வரும். அடுத்து ஒரு பர்టిక్యులர் ஆங்கிள் கால்ட் கிரிட்டிக்கல் ஆங்கிள். So, the critical angle வரும்போது என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா இதுல பட்ட உடனே இது இந்த இடத்துல வந்து 90 டிகிரில இப்படி டிராவல் ஆகும். இப்படி வந்துரும். அந்த சர்ஃபேஸ அப்படியே டச் பண்ணிட்டு போகும். அதே மாதிரி இந்த பக்கமும் இப்படி வந்துட்டு ஸ்ட்ரைட்டா போகாம அந்த critical angle ரீச் ஆனனால இது வந்து 90 டிகிரில இப்படி வரும். ஓகே. இதுக்கு அப்புறம் எந்த ஆங்கிள் பட்டாலும் அது வந்து rarer மீடியத்துக்கு போகாது. So, இத தாண்டி எந்த ஆங்கிள் இப்படி பட்டாலும் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். அதனால மறுபடியும் வந்து என்ன ஆகும்னா இதே மீடியத்துல இப்படி வந்துரும். அதே மாதிரி தான் இங்கேயும். இப்படி போனது இப்படி பட்டுச்சுனா திருப்பி இதே மீடியத்திலேயே இப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிடும். அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்టిక్యులர் ரீஜன் வரைக்கும் தான் இது வந்து கவர் ஆகுது. சப்போஸ் இப்போ இந்த இன்சைடு வந்து ஒரு ஃபிஷ்ஷோ ஒரு அனிமலோ இந்த இடத்துல பாயிண்ட் ஏல இங்க இருந்து இப்படி வியூ பண்ணுது அப்படின்னா சப்போஸ் வாட்டர்ல இருக்கு இப்படி மேல வியூ பண்ணும்போது அதால பார்க்க முடிஞ்ச இந்த ரீஜன் பாத்தீங்கன்னா வெறும் இந்த அளவுக்கு மட்டும்தான். அதாவது இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்துச்சு இல்லையா அது வரைக்கும் தான் இதால பார்க்க முடியும். ஸோ அந்த சர்ஃபேஸ்ல இந்த அளவுக்கு தான் இதால பார்க்க முடியும். ஸோ அந்த வியூ வந்து இது வரைக்கும் தான் ரெஸ்ட்ரிக்டட். அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் தெரியாது. இதை வந்து நம்ம இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் மார்க் பண்ணும்போது இது வந்து ஐசி அப்படின்னு நம்ம மார்க் பண்றோம். அதாவது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஓகே. பட் இது கிரிட்டிக்கல் ஆங்கிள். அதே தான் இந்த பக்கமும் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஐசி. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது இந்த பக்கம் இருக்கிற ஆங்கிள்ஸ் எல்லாமே லெஸ் தேன் கிரிட்டிக்கல் ஆங்கிள். அதனால டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்காது. இதுக்கு அதர் சைடு இருக்குது. நான் இன்னொரு லைனை எக்ஸ்ட்ராவா போட்டுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள். அதனால டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும் இந்த இடத்துல. அதே மாதிரிதான் இங்கேயும் இப்படி வரும். இதை நம்ம பிரின்சிபிள் ஆஃப் ரிவர்சபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இப்ப வெளியே இருந்து ஒரு லைட் ரே வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி வருது. ஓகேவா? ஸோ அப்ப உள்ள இருக்கிற அந்த ஃபிஷ் ஆர் அனிமலுக்கு எதெல்லாம் வியூ ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சர்க்கிள் இருக்கிற வரைக்கும் தான் அது வியூ பண்ண முடியும். அதாவது நம்ம கிரிட்டிக்கல் ஆங்கிள் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இது மட்டும்தான் அதால் வியூ பண்ண முடியும். ஸோ இதை தான் நம்ம ரேடியஸ் ஆஃப் இலுமினேஷன் அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஒரு சர்க்குலர். ஸோ அதோட ரேடியஸ் வந்து இந்த டிஸ்டன்ஸ். ஸோ இது நம்ம கேபிட்டல் ஆர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. இதை இன்னும் கொஞ்சம் கிளியரா பார்க்கணும்னா இந்த இன்னொரு டயக்ராம் பாருங்க. அதாவது நம்ம அண்டர் வாட்டர்ல இருந்து இப்போ மேலே பார்த்தோம் அப்படின்னா நம்ம எதெல்லாம் பார்க்க தெரியுதோ அது வந்து ஒரு சர்க்குலர் ஷேப் மட்டும் தெரியும். அந்த வியூ மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ மீதி இருக்கிறது நமக்கு தெரியாது. அதுக்கு ரீசன் நான் ஆல்ரெடி இங்கே கொடுத்துட்டேன். அதாவது மீதி இருக்கிறதுலாம் வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும்.
ஸோ அந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் வரைக்கும் தான் நமக்கு தெரியுமே தவிர அது தாண்டி வரும்போது நமக்கு தெரியாது. அப்போ இது உள்ள ஒரு அனிமலோ ஃபிஷ்ஷோ இருக்கும்போது டோட்டல் வியூவிங் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐசி பிளஸ் இந்த ஐசி இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் டோட்டல் வியூவிங் ஆங்கிள். வாட்டரோட கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஐசி வந்து 48.6 டிகிரி. அப்போ டோட்டல் வியூவிங் ஆங்கிள் அப்படின்றது வந்து டோட்டல் வியூவிங் ஆங்கிள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2 ஐசி, அதாவது 2 × 48.6. இது மல்டிப்ளை பண்ண பிறகு நம்ம கிடைக்கிற வேல்யூ 97.2 டிகிரி. இப்போ இந்த டயக்ராமில் இந்த டெப்த் அப்படின்றது நம்ம இங்கிருந்து இது வரைக்கும் எடுத்திருக்கோம். ஓகே, இது வந்து டோட்டல் டெப்த், இது ரேடியஸ். இந்த ரேடியஸ் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த டெப்த். ஸோ அதை இப்போ நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். இப்போ இந்த டெரிவேஷன் பர்பஸ்க்காக இந்த டயக்ராமை நம்ம மறுபடியும் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து முதல்ல ஒரு டென்சர் மீடியம் எடுக்க போகிறோம். ஸோ இங்கே ஒரு டென்சர் மீடியம் இருக்குது, மேலே வந்து ரேரர் மீடியம் இருக்குது. ஸோ இதோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து நம்ம N1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது மேலே இருக்கிற ஏரோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து N2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஒரு லைட் ரே இந்த இடத்துல வந்து ட்ராவல் ஆகுது. ஓகே, இங்கேருந்து இப்படி ட்ராவல் ஆகும்போது இப்போ இந்த சர்ஃபேஸில் இப்படி படுது, அதாவது நம்ம கிரிட்டிக்கல் ஆங்கிள் மட்டும் எடுக்கிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம இப்போ ஒரு நார்மல் வரைஞ்சோம் அப்படின்னா இந்த நார்மல் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வரும். ஓகே, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வரும். அப்போது இது தானே நமக்கு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், இதை நம்ம ஐசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வரும்போது இந்த ரே வந்து 90 டிகிரி இப்படி ட்ராவல் ஆகும், அதாவது கிரிட்டிக்கல் ஆங்கிள் வரும்போது இப்படி 90 டிகிரியில் இப்படி ட்ராவல் ஆகும். ஸோ இது வந்து 90 டிகிரி. ஸோ அதையும் நம்ம இங்கே மார்க் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல இது 90 டிகிரி. ஸோ லைட் ரே வந்து இது மாதிரி போகுது. இப்போ இந்த பாயிண்ட் வந்து நம்ம ஏ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரையணும், அதாவது இது எவ்வளோ டெப்த்தில் இருக்குது இந்த சர்ஃபேஸ்லேருந்து அப்படின்றதுக்காக இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட்டாக வரையணும். ஓகே, இப்போ இது ரெண்டும் பேரலல், இந்த லைனும் பேரலல். ஸோ அப்போ அதனால இந்த ஆங்கிளும் வந்து ஐசி அப்படின்னு வரும், ஆல்டர்னேட் ஆங்கிள். இதை தான் நம்ம டைரெக்டாகவே வந்து இந்த டயக்ராமில் போட்டிருந்தோம். ஆக்சுவலாக வந்து இந்த ஆங்கிள்லாம் போடும்போது முதல்ல இங்கே போட்டுட்டு இந்த ஆல்டர்னேட் ஆங்கிள் வச்சு தான் இங்கே போடுவோம். பட் அது இந்த கான்செப்ட் வச்சு போடுறோம், நம்ம டைரெக்டாக இங்கே எழுதியிருக்கோம் இந்த ஐசி அப்படின்றது. ஸோ அதை நம்ம இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அட் கிரிட்டிக்கல் ஆங்கிள் போட்டிருக்கோம். இது வந்து ரெண்டு பேரல லைன் இல்லையா, அதனால இது ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ்னால இது ரெண்டுமே ஐசி அப்படின்னு போட்டாச்சு. நம்ம கண்டுபிடிக்க போகிற ரேடியஸ் வந்து இதுதான், இதை நம்ம கேபிட்டல் ஆர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து எவ்வளோ டெப்த்தில் இருக்குது அப்படின்றது டி, அதாவது இந்த சர்ஃபேஸில் இருந்து எவ்வளோ டெப்த்தில் இருக்குது இந்த பாயிண்ட் ஏன்றது டின்னு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இங்கே ஸ்னெல்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம். பை ஸ்னெல்ஸ் லா சைன் ஐ பை சைன் ஆர் அப்படின்றது N2/N1. பட் வென் ஐ ஈக்குவல் டு ஐசி, அதாவது கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருக்கும்போது ஆர் ஈக்குவல் டு 90 டிகிரி வரும், அதை சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும், சைன் ஐசி பை சைன் 90 ஈக்குவல் டு N2/N1. பட் சைன் 90 வந்து 1, அதனால வெறும் சைன் ஐசி ஈக்குவல் டு N2/N1 அப்படின்னு வரும். இப்போ அடுத்தது இந்த டயக்ராமில் பாருங்கள், நம்ம வந்து ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த ட்ரையாங்கிளை நம்ம நேம் பண்ணோம், இந்த பாயிண்ட் வந்து பி அப்படின்னும் இதை சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இது வந்து 90 டிகிரி இங்கே இருக்குது. ஓகே, இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, In triangle ABC, இதில் நம்ம சைன் ஐசி என்ன அப்படின்னு பார்க்கும்போது சைன் வந்து எந்த சைட் போய் எந்த சைடு எடுப்போம், ஆப்போசிட். ஸோ இந்த இதுக்கு ஆப்போசிட் வந்து இங்கே இருக்கு. ஓகே, இது ஆப்போசிட்,
இது அட்ஜசன்ட், இது ஹைபாட்டனியூஸ். ஸோ இது எடுக்கும்போது சைன் ஐசி அப்படின்றது ஆப்போசிட் பை ஹைபாட்டனியூஸ், அதாவது பிசி பை ஏசி, சாரி பிசி பை ஏபி அப்படின்னு. ஸோ இது வந்து பிசி பை ஏபி. பட் நம்மளோட டயக்ராமில் பிசின்றது ஆர் அப்படின்னு நேம் பண்ணியிருக்கோம். இந்த ஏபின்றது இது பைதாகரஸ் ரிலேஷன் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். அதை நம்ம செப்பரேட்டாக போடலாம். ஸோ முதல்ல நான் பைதாகரஸ் ரிலேஷன் போட போகிறேன். அதாவது ஏபி ஸ்கொயர் அப்படின்றது ஏசி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ இது வந்து ஆஸ் இட் இஸ் இப்போ இருக்கட்டும். நம்ம பைதாகரஸ் ரிலேஷனை போட்டுட்டு இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். பை பைதாகரஸ் ரிலேஷன் ஏபி ஸ்கொயர்ன்றது ஹைபோடென்யூஸ், அது ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ ஏசி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். அப்போ ஏசி ஸ்கொயர் அப்படின்றது டயக்ராமில் பார்த்தீங்களா, ஏசின்றது டி நடத்திருக்கோம், பிசின்றது ஆர். ஸோ இது டி ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இது வந்து ஏபி ஸ்கொயர். அப்புறம் நமக்கு ஏபி வேணும் அப்படின்னா நம்ம ரூட் எடுக்கணும். ஸோ ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துல சைன் ஆஃப் ஐசி அப்படின்னும் போது பிசி அப்படின்றது தான் நம்மளே சொல்லியிருக்கேன், அது வந்து ரேடியஸ், அப்போ ஆர் அப்படின்னு போட்டாச்சு. இப்போ ஏபிக்கு பதில் ஹைபோடென்யூஸ் ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ இதை நம்ம முதல்ல ஒன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், இதை டூ அப்படின்னு எடுத்துக்கலாம். ரெண்டு இடத்துலையுமே நமக்கு வந்து சைன் ஐசின்னு இருக்கு. ஸோ ஃப்ரம் ஒன் அண்ட் டூ, ஃப்ரம் ஒன் அண்ட் டூ நம்ம ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணும்போது என் டூ பை என் ஒன் அப்படின்றது நமக்கு இந்த இடத்துல ஆர் பை ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வருது. இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து நம்ம கேபிட்டல் ஆர் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அது வந்து நம்ம இஷ்டம், நம்ம எப்படி வேணாலும் சிம்பிளை பண்ணலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் இருக்கிறனால நம்ம முதல்ல ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னு போட போகிறோம். ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னு போடும்போது நமக்கு வந்து என் டூ ஸ்கொயர் பை என் ஒன் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பை இந்த ஸ்கொயர் ரூட் போயிடும், டி ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வந்துருக்கு. இதை நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்தால் கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கும். அதனால் டேக்கிங் ரெசிப்ரோக்கல், இப்போ இங்கே வந்து என் ஒன் ஸ்கொயர் பை என் டூ ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். இங்கே வந்து டி ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். இதை வந்து நம்ம இண்டிவிஜுவலாக டிவைட் பண்ணலாம், அதுக்காக தான் நம்ம ரெசிப்ரோக்கலே எடுத்திருக்கோம். தனித்தனியாக பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு போடலாம். ஸோ அப்படி போடும்போது நமக்கு என் ஒன் ஸ்கொயர் பை என் டூ ஸ்கொயர் ஆஸ் இட் இஸ் இருக்கும். இது வந்து டி ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு போடலாம் பிளஸ் ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர், அது வந்து ஒன் ஆகிடும். ஸோ இந்த ஒன்னை வந்து நம்ம இந்த பக்கம் மைனஸ் ஒன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நமக்கு என் ஒன் ஸ்கொயர் பை என் டூ ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இதில் இந்த பக்கம் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கும்போது என் டூ ஸ்கொயர், இது என் ஒன் ஸ்கொயர் மைனஸ் என் டூ ஸ்கொயர் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். பட் ஒன்ஸ் அகெயின் நமக்கு ஆர் தான் வேணும் இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம மறுபடியும் ரெசிப்ரோக்கில் எடுக்கலாம், இல்லாட்டி இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஆர் ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துடும். அதுக்கு நான் வந்து உங்களுக்கு ரெசிப்ரோக்கில் எடுத்தே நான் ரீஅரேஞ்ச் பண்ணி காட்டுறேன், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ மறுபடியும் நம்ம ரெசிப்ரோக்கில் எடுக்கணும். டேக்கிங் ரெசிப்ரோக்கல், நான் எழுதும்போது இந்த சைடு இருக்கிறத முதல்ல எழுதிடுறேன், அதாவது ஆர் ஸ்கொயர் பை டி ஸ்கொயர் அப்படின்னு போட்டுட்டேன். அதர் சைடு என் டூ ஸ்கொயர் பை என் ஒன் ஸ்கொயர் மைனஸ் என் டூ ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், ஏன்னா நமக்கு தேவை ஆர். அப்புறம் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ஆர் பை டி ஈக்குவல் டு இங்கே என் டூ டிவைடட் பை இது ரூட் ஆஃப் என் ஒன் ஸ்கொயர் மைனஸ் என் டூ ஸ்கொயர் அப்படின்னு வரும். இந்த டியை வந்து நம்ம இங்கே கேரி பண்ணிடலாம். அப்போ நமக்கு ஆர் ஈக்குவல் டு டி இன்டு என் டூ டிவைடட் பை ரூட் ஆஃப் என் ஒன் ஸ்கொயர் மைனஸ் என் டூ ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கு. இதுதான் ரேடியஸ் ஆஃப் இலுமினேஷன். இந்த ஃபார்முலா பார்த்தீங்களா, இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த டி. ஸோ டி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ஆரோட வேல்யூ சேஞ்ச் ஆகும், அண்ட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் அப்பான் என் ஒன் அண்ட் என் டூ, அது வந்து ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸஸ் ஆஃப் த அந்த ரெண்டு மீடியம். இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம கன்சிடர் பண்ண மீடியத்தோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸஸ், அதாவது
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம என் ஒன் அப்படின்னு எடுத்திருக்கோம் இல்லையா, இது வந்து ஏதோ ஒரு டென்சர் மீடியம். ஸோ இதை வந்து நம்ம என் ஒன் ஈக்குவல் டு என் அப்படின்னும், இது ஏர் அப்படின்றனால அதோட வேல்யூ என் டூவை நம்ம ஒன் அப்படின்னும் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல சப்ஸ்டிடியூட் என் ஒன் ஈக்குவல் டு என், அதேமாரி என் டூ ஈக்குவல் டு ஒன், ஏன்னா அது ஏர் அப்படின்றனால. ஸோ இப்போ நமக்கு ஆரோட வேல்யூ டி என் டூ வந்து ஒன் ஆயிடும், டிவைட் பை ரூட் ஆஃப் என் ஒன் ஸ்கொயர் அப்படின்றது என் ஸ்கொயர் அப்புறம் மைனஸ் ஒன். அப்போ நமக்கு ஆர் ஈக்குவல் டு டி பை ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்படின்னு கிடைக்குது. ஸோ ஒரு டென்சர் மீடியத்துலேருந்து இன்னொரு ரேரர் மீடியம் ஏராக இருக்கும்போது ரேடியஸ் ஆஃப் இலுமினேஷன் இதுதான் ஃபார்முலா.